ஓம் தத்புரு ராஜவித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் அதாவது ஆழமான ஆன்மீகத்தை அணுதினமும் வழங்கிக்கிட்டு இருக்கிற நமது ஆஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே ஒரு ஒரு ஏழையாக இருந்தாலும் கோலையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் பணக்காரர் ஆகணும் வசதியான வாழ்க்கை வாழணும் நிறைய செல்வம் சேரணும் ஏன் கோடி கோடியாக பணம் சேரணுங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து இந்த செல்வம் சேர்வதற்கு பணம் சேர்வதற்கு கோடி கோடியாக கட்டுக்கட்டாக பணம் சேர்வதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகள் பல்வேறு விதமான பிரார்த்தனைகள் பல்வேறு விதமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட விரத முறைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய உழைப்பு இந்த மாதிரி பல்வேறு விதமான விவரங்கள் விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட பொதுவாகவே சுருக்கமான வழி பொதுவாக ஆடி மாதம் அப்படிங்கிறது பிரார்த்தனைக்கு உரிய மாதங்கள் இருக்கிற பனிரெண்டு மாதங்களில் ஆடி மாதம் பிரார்த்தனைக்கு உரியதாகவும் அம்மனுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதம் வாய்ந்ததாகவும் பெண்களுடைய எந்த விதமான கொடுமையாக இருந்தாலும் அந்த கொடுமையிலிருந்து மீண்டு வரக்கூடிய பாக்கியங்களும் இந்த ஆடி மாதம் அம்மன் பிரார்த்தனைக்கு இருந்துகிட்டு இருக்கிறதாக ஐதீகம் மட்டுமல்ல ஆன்மீக உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் அதாவது பெண்களுடைய பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருந்துகிட்ருக்குது அதே சமயத்தில் வந்து ஒரு பெண்களுக்கு குடும்பத்தில் வந்து பெண்கள் நல்லா இருந்ததுனா தான் பெண்கள் சுபிட்சமாக இருந்தால் தான் அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அதாவது ஒரு குடும்பத்தில் பெண் நல்லா இருந்தால் தான் அல்லது பெண்கள் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பமே நல்லா இருக்கும் ஒரு குடும்பத்தில் பெண்ணுக்கு யோகம் இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கே யோகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கடந்த நிகழ்ச்சியில் நிறைய முறை பார்த்துருக்கோம் அந்த வகையில் பெண்களுக்குன்னு தனி சிறப்பு கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடுகளிலேயே முதன்மையான ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வரும் இல்லையா அதாவது ஆடி வெள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை வரும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய நான்கு வெள்ளிக்கிழமையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் வெள்ளிக்கிழமை ஒன்று முதல் வெள்ளிக்கிழமை அல்லது இரண்டாவது வெள்ளிக்கிழமை அல்லது மூன்றாவது நான்காவது வெள்ளிக்கிழமைகளில் எந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சௌகரியப்படுதோ அந்த வெள்ளிக்கிழமை அம்மன் சன்னதியில் அதாவது அமைதியான தெய்வமாக இருக்கக்கூடிய அம்மன் சன்னதியில் மாரியம்மன் மீனாட்சி அம்மன் திரௌபதி அம்மன் இந்த மாதிரியான அம்மன் சன்னதியில் வந்து நீங்கள் வந்து பொங்கல் வைக்கணும் வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனுக்கு பொங்கல் வைக்கும் பொழுது அந்த பொங்கலுக்கு அடுப்பு கூட்டுவோம் இல்லையா அதாவது விறகடுப்பு கூட்டி நம்ம பொங்கல் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி விறகடுப்பு கூட்டும் பொழுது அந்த விறகடுப்பை சுற்றி மூணு இடத்துல வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அம்மனுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அந்த அடுப்பு கூட்டக்கூடிய அந்த அம்மன் பொ அம்மனுக்கு அதுக்காக பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்பு கூட்டுவோம் இல்லையா அந்த அடுப்பு கூட்டுவதற்கு முன்னாடியே அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் அந்த பிள்ளையார் வந்து மஞ்சள் சந்தனம் இரண்டையும் சம அளவில் கலந்து ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் எத்தனை பிள்ளையார் மூணு பிள்ளையார் மஞ்சளும் சந்தனமும் கலந்து ஒரு மூன்று பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் அந்த அடுப்பில் பொதுவாக அடுப்பு அப்படிங்கிறது மூணு பக்கம் கல் வச்சு பண்ணணும் இல்லையா அதே மாதிரி மூணு கல்லுக்கு பக்கத்தில் மூணு பிள்ளையார் இருந்துகிட்டு இருக்கணும் முறையே மூன்று பிள்ளையார சந்தனம் மஞ்சள் கலந்து ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த மூன்று பிள்ளையார்லேயுமே வந்து ஒரு ரூபா காயின்ஸ் வந்து பதிச்சு வைக்கலாம் மேல் பக்கம் ஒரு ரூபா காயின்ஸ் வந்து அதாவது ஒரு மஞ்சள் பிள்ளையாரில் வந்து ஒரு ரூபா காயின்ஸு இன்னொரு மஞ்சள் பிள்ளையாரில் ஒரு ரூபா காயின்ஸு இன்னொரு மஞ்சள் பிள்ளையாரில் ஒரு ரூபா காயின் இந்த மாதிரி வந்து மூன்று மஞ்சள் பிள்ளையார்லேயும் மூன்று ஒரு ரூபா காயின் பதிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு அடுப்பு பற்ற வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி எந்த அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறீங்களோ அந்த அம்மனை நினச்சி நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டு இந்த பொங்கலும் நல்லா பொங்கி வரணும் எங்கள் குடும்பமும் செல்வத்தோடு வந்துட்டுருக்கணும் அதற்கப்புறம் எங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து எவ்வளவு கொடுமை இருந்தாலும் அந்த கொடுமையிலிருந்து விலகி மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பத்துக்கள் கிடைக்கூடிய மிகப்பெரிய தனபாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை எங்களுக்கு சிறப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கணும் அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறமே அந்த மூன்று பிள்ளையாரையும் மொத்தமாக நமஸ்காரம் பண்ணிக்கணும் மூன்று பிள்ளையாரும் அந்த அடுப்பு அந்த அடுப்பு பக்கத்தில் மூணு இருந்துகிட்டு இருந்தால் கூட மூன்று பிள்ளையாருக்கும் மொத்தமாக அந்த அடுப்பை நோக்கி ஒரு நமஸ்காரம் வச்சுக்கணும் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் நமஸ்காரம் பண்ணும் பொழுது அதே மாதிரி அந்த வழிபடக்கூடிய பொங்கல் வைக்கக்கூடிய அந்த அம்மன் அந்த அம்மனை வழிபாடு வச்சுக்கணும் அம்மன் சன்னதியில் அந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த பொங்கல் வச்சதுக்கப்புறம் அந்த பொங்கல் வந்து சாமிக்கு படைப்போம் இல்லையா அதாவது நெய்வேத்தியம் பண்ணுவோம் சொல்லுவாங்க அது உங்களுக்கு எதார்த்தமாக புரியணும் அப்படின்னா சாமிக்கு படைக்கிறது அந்த சாமிக்கு வந்து படைக்கும் பொழுது இந்த பொங்கல் படைச்சு நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும் பொழுது உங்களுடைய பேரில் அர்ஜனை பண்ணுவோம் அல்லது குடும்பத்தார் பேரில் அர்ஜனை பண்ணுவோம் உங்களுடைய பெயர் நாமாவளியும் சாமி சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்லும்போது இந்த மூன்று மஞ்சள் பிள்ளையாரில் வந்து ஒரு ரூபா காயின்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா அந்த மூன்று மஞ்சள் பிள்ளையார்லேயும் வந்து ஒரு ரூபா காயின் இருக்கும் பொழுது ஒரு மஞ்சள் பிள்ளையாரில் இருக்கிற ஒரு ரூபா காயின் எடுத்து அம்மனுக்கு எந்த அம்மனுக்கு பொங்கல் வச்சு அந்த நெய்வேத்தியம் அப்படிங்கிற பேரில் அம்மனுக்கு படைக்கிறீங்களோ அந்த அம்மனுக்கு நெற்றிக் இந்த ஒரு ரூபாய் காயின் கொடுக்கணும் அதாவது மூன்று மஞ்சள் பிள்ளையாரில் மஞ்சள் சந்தனம் கலந்து மூன்று பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கிறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சதுக்கப்புறம் அந்த பொங்கல் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் அப்படிங்கிற பேரில் சாமிக்கு படைக்கிறோம் அப்படி சாமிக்கு படைக்கும் பொழுது சாமிக்கு ஆகும் பொழுது அந்த சாமிக்கு வந்து நெற்றி காணிக்கையாக இந்த மூன்று மஞ்சள் பிள்ளையாரில் இருக்கக்கூடிய ஒரு காயன் அதாவது மூன்று மஞ்சள் பிள்ளையார் இருக்கிற கா வந்து ஒரே ஒரு மஞ்சள் பிள்ளையர் இருக்கிற காயின் எடுத்து சாமிக்கு நெற்றி காணிக்கையாக கொடுத்துடணும் அடுத்து இன்னொரு மஞ்சள் பிள்ளையாரில் காயின்ஸ் இல்லையா அந்த காயின் எடுத்து அந்த அம்மன் சன்னதியில் வேல் இருக்கும் இல்லையா அந்த வேலில் வந்து கொஞ்சம் சந்தனம் வச்சு இந்த ஒரு ரூபா காயின்ஸை ஒரு ரூபா காயினை வந்து உங்க கையாலேயே அந்த வேல் காணிக்கையை வைக்கலாம் ஒரு ஒரு ரூபா காயின் அம்மனுக்கு நெற்றிக் கணக்கியாக கொடுத்துடணும் கிட்டவோ அல்லது அச்சார்க் அச்சார்கிட்டவோ கொடுத்துடணும் அதற்கப்பறம் இன்னும் ஒரு ரூபா காயின் வந்து அந்த அம்மன் சனதியில் இருக்கக்கூடிய வேலுக்கு வந்து கொஞ்சம் சந்தனம் வச்சு உங்களுடைய கையாலேயே அந்த சந்தனத்தில் வந்து இன்னொரு ஒரு ரூபா காயின் பதிச்சு வச்சு நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கணும் மீதி இன்னொரு பிள்ளையாரில் ஒரு ரூபா காயின் இருக்கும் இல்லையா அந்த காயினை மட்டும் உங்களுடைய வீட்டில் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஜானாவிலையோ அல்லது ஃபர்ஸிலேயோ அல்லது பீரோவுலையோ நீங்கள் வச்சுக்கணும் இது வந்து முதல் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வச்சுக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய இருக்கக்கூடிய நான்கு வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் அந்த காயின் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காயினை எடுத்து நீங்க உங்க கண்ணுல ஒத்திக்கிட்டு உள்ளங்கையில் வச்சுக்கலாம் கண்ணுல ஊற்றி நமஸ்காரம் பண்ணிக்கலாம் நாலு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி பண்ணிவிட்டு நாலாவது வெள்ளிக்கிழமையோ இல்லை ஆடி முடியும் பொழுதோ அந்த ஒரு ரூபா காயின் இருக்கு இல்லையா அந்த ஒரு ரூபா காயினை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு வச்சுக்கிட்ட கண்ணுல ஒத்திக்கிட்டு அந்த ஒரு ரூபா காயினை வந்து குலதெய்வத்து கோயிலில் உண்டியில் போ உண்டியில் போடலாம் அல்லது அந்த ஒரு ரூபா காயின் வந்து மஞ்சள் துணியில் மடித்து வச்சு பூஜை அறையில் பூஜை ரூமில் வந்து நீங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை நாள் காலை நேரத்துலேயோ மாலை நேரத்துலேயோ நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கலாம் இப்படி தொடர்ந்து நமஸ்காரம் பண்ணும்பொழுது அதாவது மூன்று மஞ்சள் பிள்ளையார் இல்லையா மூன்று ஒரு பிள்ளையார் இருக்கக்கூடிய காயின் எடுத்து அம்மனுக்கு நெற்றி காணிக்கையாக கொடுத்துடணும் இன்னொரு காயின் வந்து அதே அம்மன் சன்னதியில் இருக்கக்கூடிய வேலுக்கு வந்து சந்தனம் வேல் காணிக்கையாக வச்சிடணும் அதுக்கப்புறம் இன்னொரு மஞ்சள் பிள்ளையார் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் காயினை வந்து வீட்டுக்கு எடுத்து வந்து நீங்கள் வீட்டில் வந்து பூஜை இறையிலேயோ அல்லது உங்களுடைய பீரோவிலேயோ அல்லது கஜானாவிலையோ வச்சுக்கணும் அப்படி வச்சுருக்கக்கூடிய அந்த காயினை வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நாட்களில் எடுத்து அந்த காயினை வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு நீங்கள் சாமி பிரார்த்தனை பண்ணும் பொழுது வழிபாடு பண்ணும் பொழுது அந்த காயினை வந்து கண்டிப்பாக நமஸ்காரம் வச்சுக்கணும் இப்படி தொடர்ந்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டே வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு யோகம் இருந்தும் செல்வம் சேரக்கூடிய பாக்கியம் இருந்தும் அது தடை ஏற்படுதுன்னு வைங்களே அந்த மாதிரி சின்ன சின்ன தடைகளை வந்து உங்களுக்கு தெரிந்து கண்டிப்பாக செல்வம் சேரக்கூடிய கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய திட்டு திட்டாக செல்வம் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதாவது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்த இந்த பிரார்த்தனை வந்து அற்புதமான மேன்மைகளை அதாவது கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பத்துக்களை நிச்சயமாகவே கொடுக்கும் இந்த வழிபாடு ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஆனால் பெண்கள் செய்யும் பொழுது பெருமிதமான லாபங்களையும் பெருவாரியான செல்வங்களையும் அடைய முடியும் அம்மன் வழிபாட்டுக்கு அந்த வகையில் ஆடி மாதத்தில் வந்து முதல் வெள்ளிக்கிழமை பொங்கல் வச்சாலும் சரி இரண்டாவது வெள்ளிக்கிழமை பொங்கல் வச்சாலும் சரி மூன்றாவது வெள்ளிக்கிழமை பொங்கல் வச்சாலும் நான்காவது வெள்ளிக்கிழமை பொங்கல் வச்சாலும் சரி நீங்கள் எப்ப பொங்கல் வச்சாலும் அந்த பொங்கலை வந்து சாமிக்கு படைக்கும் பொழுது

தெளிச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் பிள்ளையாரை வந்து நீங்கள் வீட்டில் வந்து அந்த மஞ்சள் பிள்ளையார் இருக்கக்கூடிய மூன்றாவது ஒரு ரூபா காயினை வந்து வீட்டில் வச்சு தொடர்ந்து ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மாதிரி காயின் வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அல்லது ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அடுத்து வருகிற மாதங்களில் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மாதிரியான நமஸ்காரம் அந்த காயினை வந்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அற்புதமான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே அடைய முடியும் ஆடி மாதத்துக்கு பெண்களுக்கான பிரார்த்தனைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வரும் பெருமையை போக்கக்கூடிய அற்புதம் இருக்குதுங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆடி மாதத்துக்கான சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பொறுப்பாக எடுத்து சொல்லி எது எப்படி இருந்தாலும் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் ஆடி மாதத்துக்கான சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுப்பாக எடுத்து சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேரா